ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம நோஃபேப் சேலஞ்சை எப்படி நம்ம ஷெட்யூல் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி அதை வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஷெட்யூல் எப்படி போடணும்னு எனக்கு வந்து பிரபா அண்ணன்னு ஒரு அண்ணன் சொல்லி கொடுத்தாரு. அவரும் யூடியூப்பில் நோஃபேப் வீடியோஸ்லாம் போடுறாரு. ஆனால் இதில் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். ஓகே, ஏதாவது ஒரு டைரி அப்படின்லாம் ஏதாவது ஒரு ரஃப் நோட் எடுத்துக்கோங்க. இந்த இமேஜ் பாருங்கள், இதில் இருக்க மாதிரி தான் நம்ம ஷெட்யூல் போட போகிறோம். டைரியில் வந்து எழுதிக்கோங்க, ஃபஸ்ட்டு 90 days நோஃபேப் சேலஞ்ச் அப்படின்னு ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ் இந்த காலமில் வந்து 1, 2, 3 ஸ்டார்ட் பண்ணி 90 வரைக்கும் போட்டுக்கோங்க. 90 days நோஃபேப் சேலஞ்சாக இருக்கிறதா இருந்தால் அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு டெய்லி நடக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்துச்சா ஹாப்பின்னு எழுதிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நல்லா எனர்ஜியாக இருந்துச்சா நல்லா எனர்ஜின்னு எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் தருதோ அதெல்லாம் நீங்கள் ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. ஃப்ளாட் லைன் நைட் ஃபால்னா கூட எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்க சிக்னேச்சர் காலம், இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இன்றைக்கி நீங்கள் டே 1 இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி மார்னிங்கே நீங்கள் அதில் ஒரு சைன் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் டெய்லி சைன் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டைரியில் இல்லை நோட்டில் இந்த மாதிரி எழுதி இந்த மாதிரி கோடு போட்டு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் டெய்லி சைன் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேஜில் இந்த மாதிரி நோஃபேப் பெனிஃபிட்ஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 1 to 20 பெனிஃபிட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும். நான் சும்மா உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக ஒரு 5 தான் கொடுத்துருக்கேன். எதுக்காக இந்த பெனிஃபிட்ஸ்லாம் உங்கள் டைரியில் எழுதுறீங்கன்னா, நீங்கள் எப்பவுமே அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நீங்கள் சைன் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் பேஜ் திருப்பி இந்த பெனிஃபிட்ஸ் பேஜையும் நீங்கள் பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா சூப்பராக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நோஃபேப்பில் தான் இருக்கோம் அப்படின்றத நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஓகே, இன்னொரு பேஜில் இந்த இமேஜில் இருக்க மாதிரி மோட்டிவேஷன் லைன்ஸாக எழுதிக்கோங்க. அதையும் பாருங்கள் பேஜ் திருப்பி, அதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா நோஃபேப் இருக்கணுன்ற ஒரு மோட்டிவேஷன் வரும். ஓகே, அடுத்த பேஜில் நம்ம நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா அதை பார்த்தா தான் நமக்கு எந்த ஒரு தூண்டுதலும் வராது. இந்த இமேஜில் இருக்க மாதிரி நோ ட்ரிகர்ஸ் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. இதை முக்கியமாக உங்கள் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடிக்கு இந்த பேஜை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஓகே, இதுக்கப்புறம் நான் நோஃபேப் டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இமேஜில் இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுங்கள். அதுவும் நைட் டைமில் இந்த ஜங்க் ஃபுட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு தூண்டி விட்டு நைட் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் சாப்பிட வேணாம்னு சொல்ல, முடிஞ்சளவு நைட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்ததான் இந்த இமேஜில் இருக்க மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸு, நட்ஸு இதெல்லாம் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். இதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்து, அதே மாதிரி நமக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்டும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு அந்த மைண்ட் அளவில் அந்த தூண்டுதல்ன்றது அவ்வளோவா இருக்காது. அதுக்கப்புறம் தண்ணி குடிங்க நிறைய, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வாட்டர் நீங்கள் டெய்லி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது எப்பவுமே உங்களை கொஞ்சம் பிஸியாகவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா இந்த இமேஜில் இருக்க மாதிரி நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஜிம்முக்கு போய் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இப்படிலாம் பண்ணுறதுனால உங்கள் மைண்டு வந்து செம்ம கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு ஷவர். நைட் டைமில் சில்லுன்னு குளிச்சுட்டு தூங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நைட் டைமில் குளிச்சுட்டு தூங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத நைட் ஃபால்லாம் நம்ம தடுக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்ட்ராங் டெசிஷன். நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ராங் டெசிஷன் கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். அதனால் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் எடுங்க. கண்டிப்பாக இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேலஞ்சில் உங்களாலையும் ஜெயிக்க முடியும். இதுக்கு முன்னாடி நான் வாட் இஸ் நோஃபேப், நோஃபேப் 100 days பெனிஃபிட்ஸ் அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் கண்டிப்பாக இந்த சேலஞ்ச் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.